தாய் வீடு மே 2022. இலங்கையின் அரசியல். புதிய முந்தையில் பழைய கள்ளு. எழுதியவர் எஸ் கே விக்னேஸ்வரன். வாசிப்பவர் அரசி விக்னேஸ்வரன். காலிமுகத்திடலில் ராஜபக்ச குடும்பத்தினர் அனைவரும் அரசியலில் இருந்து ஒதுங்க வேண்டுமென்ற கோரிக்கையை முன்னெடுத்து கோத்தா கோஹோம் என்ற கோஷத்துடன் ஆரம்பித்த இளைஞர்களது எதிர்ப்பு ஆர்ப்பாட்ட போராட்டம் கடந்த 3 வாரங்களுக்குள் நாட்டின் அரசியல் சமூக மட்டங்களில் முன்னப்போதும் இல்லாத அளவுக்கு பரவலாகியது மட்டுமல்லாது நாட்டின் மூளை முடுக்கங்கும் பேசப்படும் பிரதான பேசுபொருளாக மாறியுள்ளது. இலங்கை அரசு தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்காக திணறிக் கொண்டிருப்பதை ஏறக்குறைய இலங்கையின் எல்லா ஊடகங்களும் தொடர்ச்சியாக பதிவு செய்து வருகின்றன. தமிழ் ஊடக பரப்பிலும் அரசியலாளர்கள் மத்தியிலும் இந்த கோரிக்கை தொடர்பான ஆதரவு நிலைப்பாடே மேலோங்கியுள்ளது எனலாம். தமிழ் ஊடகங்களில் வழங்கி வரும் சொல்லாடலில் அரசு, அரசாங்கம் என்ற இரு சொற்களும் பெரும்பாலும் ஒரே அர்த்தத்தில் தான் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த பயன்பாட்டில் கிட்டத்தட்ட 1977க்கு பின்னரான காலத்தில், குறிப்பாக 1978 ஜனாதிபதி ஆட்சி முறையை அறிமுகப்படுத்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு பின்னான காலத்தில், இந்த இரு சொற்களும் இலங்கையில் ஒரே அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுவது தொடர்பாக சாராம்சத்தில் பாரிய முரண்பாடுகள் ஏற்பட்டிருப்பதாக கூற முடியாதுதான். திறந்த பொருளாதார கொள்கை நடைமுறைப்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து ஆளும் வர்க்கமாக வளர்ச்சி பெறத் தொடங்கிய தரகு அல்லது வணிக முதலாளித்துவ வர்க்கத்தின் அதிகாரத்தினை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசாங்கங்களாகவே அடுத்தடுத்து வந்த அரசாங்கங்கள் அமைந்தன. அன்றைய ஆட்சியின் தொடக்கம் முதல் இன்றைய ஆட்சி காலம் வரையான தொடர்ச்சி அரசின் அனைத்து அங்கங்களையும் தனக்கு கீழ்ப்படுத்தக்கூடிய அதிகாரம் பெற்ற நாடாளுமன்றத்தை பேணுவதையே நோக்கமாக கொண்டிருந்தன. ஒப்பீட்டளவில் ஜனநாயக முகத்தை வழிகாட்டிய சந்திரிகா, மைத்ரி போன்றோரது தலைமைத்துவத்தில் இயங்கிய அரசாங்கங்கள் கூட மேல் மத்திய வகுப்பு மக்கள் மத்தியில் இருந்து வந்த தாராண்மைவாத முதலாளித்துவ ஜனநாயக குரலுக்கு செவிசாய்ப்பதன் மூலமாக கிடைத்த ஆதரவை பயன்படுத்தி நாடாளுமன்றத்தை கைப்பற்றிய போதும் நாட்டின் சமூக ஜனநாயக மேம்பாட்டுக்காக நடைமுறை சார்ந்து எதையும் நடைமுறைப்படுத்த முயலவில்லை. அவையும் நாட்டை இனரீதியான பிளவுக்கு மேலும் அதிகளவில் உந்தித்தள்ளும் விதத்திலான நடவடிக்கைகளிலேயே கவனம் செலுத்தின. நாடாளுமன்ற வரம்புக்குட்பட்டு சாத்தியப்படுத்த முடிந்த பல விடயங்களை காரணமின்றி இழுபட விட்டன. உள்நாட்டு உற்பத்தி, பொருளாதாரம் பற்றிய சுரணையற்று தாராளவாத முதலாளித்துவ ஜனநாயக முகத்தை காட்டியபடியே நாட்டின் உழைக்கும் மக்கள் சக்தியின் மிக கணிசமான அளவை உலக சந்தையின் விற்பனை பொருளாக மட்டுமே பயன்படுத்தி வந்தன. 2 அரசாங்கங்களும் நாட்டின் இனப்பிரச்சினையை தீர்ப்பதாக கூறி தமது ஆட்சிக்காலம் முழுவதும் இழுத்தடித்து ஒரு வினைத்திறனற்ற ஆட்சி என்ற பெயரை சம்பாதித்து மீண்டும் ராஜபக்ச அணிக்கு அதிகாரத்தை வழங்கின. இந்த ஆட்சி காலத்தில் ஏற்கனவே வளர்ச்சி பெற்றிருந்த திங்கள வணிக முதலாளித்துவ அணி தனக்கு சார்பான அரசாங்கத்தை மீளவும் உருவாக்கி கொண்டது. இந்த 2 அரசாங்கங்களை விட்டால் மஹிந்த தலைமையிலான அரசாங்கங்கள் தொடர்ச்சியாக சிங்கள வணிக முதலாளித்துவ வகுப்பினர் மத்தியில் ஏனைய இனங்களை சார்ந்த வணிக முதலாளித்துவ வகுப்பினருக்கு எதிராக வளர்ந்து வந்த இனரீதியான எதிர்ப்புணர்வையும் வன்முறை நடவடிக்கையையும் பாதுகாத்தன. முடியுமான சந்தர்ப்பங்களில் வளர்த்தும் விட்டன. இந்த போக்கு இனத்துவோசம் கொண்ட சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு அஞ்சாத சமூக விரோத கும்பல்கள் வளர்வதற்கான வாய்ப்பை திறந்துவிட்டது. உள்நாட்டு யுத்தத்தின் திரைமறைவில் உருவான சமூக விரோத கும்பல்கள் பெருமளவு அரசியல் செல்வாக்கு பெற்றவர்களாகவும் அரசியல்வாதிகளின் நலன்களின் அடிப்படையில் செயற்படும் அடியாள்களாகவும் உருவாக தொடங்கினர். போதை வஸ்துக்கள் கடத்தல், உலகளாவிய ரீதியில் சட்டவிரோத வர்த்தகங்களை நடத்துதல், கூலிக்கு படுகொலை செய்தல், தனியாரதும் அரசினதும் சொத்துக்களை கபலீகாரம் செய்தல் போன்ற போக்குகள் மலிந்துவிட்டு ஒரு சூழலின் பின்னணியில்தான் இன்றைய அரசாங்கம் பதவிக்கு வந்தது. முழுக்க முழுக்க சிங்கள மக்களது ஆதரவுடன் ஆட்சிக்கு வந்த ஜனாதிபதிதான் என்று தன்னை பெருமையாக கூறும் கோத்தபாய ராஜபக்ஷ ஆட்சிக்கு வந்தார். அவரது வருகைக்கு பின்னர் இன்னமும் அதிகமாக, சரியாக சொல்வதானால் சட்டபூர்வமான ஒரு செயலை செய்வது போன்ற தோரணையுடன் மதத்தின் பேராலும் இனத்தின் பேராலும் நிலங்களையும் சொத்துக்களையும் அபகரித்தல், நியாயத்துக்காகவும் சட்டத்துக்குட்பட்டும் இயங்கும் நேர்மையான அதிகாரிகளை மிரட்டுதல் அல்லது போலி குற்றச்சாட்டுகளுடன் சிறையில் அடைத்தல் என்று இந்த ஆட்சியின் ஜனநாயக நடவடிக்கைகள் தொடர்ந்தன.
ஆட்சியாளர்களின் ஆதரவு இருக்கும் தைரியத்துடன் சமூக விரோத செயற்பாடுகளின் மூலமும் பணம் சேர்த்தல் போன்ற சமூக விரோத செயற்பாடுகளில் ஈடுபடும் கும்பல்கள் பெருமளவில் அச்சமின்றி இயங்கத் தொடங்கின. இவற்றுக்கெல்லாம் சிகரம் வைத்தாற்போல் பதவிக்கு வந்த ஜனாதிபதி தனது எண்ணத்துக்கு ஏற்படி இயங்குவதற்கு வாய்ப்பாக அதை செய்யக்கூடிய அதிகாரிகளை, நீதிபதிகளை, அமைச்சர்களை என்று அவர்களது சக்திக்கும் அறிவுக்கும் தகுதிக்கும் மேலான பதவிகளில் நியமித்தார். ஏற்கனவே குற்றச் செயல்களில் ஈடுபட்டவர்கள் என பரவலாக அறியப்பட்ட இராணுவ அதிகாரிகளை சிவில் நிர்வாக பதவிகளுக்கு நியமித்தார். குற்றவாளிகளுக்கு மன்னிப்பு வழங்கினார். அவர்களுக்கு நாட்டின் முக்கிய பதவிகளை வழங்கினார். தமது அரசாங்கத்தின் கொள்கை பிரச்சார நடவடிக்கைகளுக்கான ஒரே நாடு ஒரே சட்டம் என்ற அமைப்பிற்கு கூட மக்கள் மத்தியிலான செயற்பாட்டு அனுபவமோ அதற்கான கல்வி தகுதியோ இல்லாதவர்களுக்கு எந்த மதிப்பீடுமின்றி முக்கிய பதவிகளை வழங்கினார். மொத்தத்தில் தனக்கு வால் பிடிக்கிற எதற்கும் ஒத்துப்போகிற நபர்களை மட்டுமே தனது ஆட்சியில் இணைத்து கொண்டார். பாதுகாப்புடன் சம்பந்தப்பட்ட இராணுவம், போலீஸ், நீதித்துறை என்று எல்லாமே தனக்கு எப்போதும் ஆதரவாக இருக்க வேண்டும் என்ற நிலையை உருவாக்கினார். அதை சாத்தியப்படுத்துவதற்காக அவ்வத்துறைகளின் முக்கிய பதவிகளின் தனது விருப்பங்களை அல்லது தெரிவுகளை அப்படியே நிறைவேற்றும் அதிகாரிகளை நியமித்தார். குற்றவாளிகள் விடுதலையாகவும் நியாயம் கேட்டவர்கள் கைது செய்யப்படவுமான ஒரு சூழலை அவர் விரும்பியே உருவாக்கினார். இந்த போக்கு மொத்தத்தில் முழு அரசாங்கமுமே கோத்தாவின் அடியாள் கூட்டத்தின் அரசாங்கமே என்ற பரவலான ஒரு எண்ணம் மக்களிடையே பரவ காரணமாக அமைந்தது. இதுதான் இன்றைய இளைஞர்களின் எழுச்சியின் மகுட வாசகமாக கோட்டா கோஹோம் அமைய காரணமாக இருந்தது. அந்த வகையில் இக்கோஷம் சரியானதும் முக்கியமானதும் கூட. ஆனால் உருவாகியுள்ள பிரச்சனைகள் ஒரு கோத்தா வெளியே போவதால் முடிந்துவிடக்கூடிய ஒன்றா? இன்று நடந்து கொண்டிருக்கும் போராட்டத்தை பற்றிய ஊடகங்களின் அறிக்கையிடல்களில் வெளிப்படுத்தப்படும் அரசாங்கத்தின் இருப்பு ஆட்டம் கண்டுள்ள நிலை உண்மையில் இலங்கையின் அரசுக்கா அல்லது அதன் அரசாங்கத்துக்கா என்பதை தெளிவுபடுத்திக் கொள்வது இன்றைய நிலைமையை விளங்கிக் கொள்ள மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்று கருதுகிறேன். யுத்த காலத்தில் ராமனின் பாணத்தால் தாக்கப்பட்ட ராவணன் கலங்கி நின்ற வேளையில் அவன் நினைத்ததாக கூறும் பரவலாக அறியப்பட்ட பாடல் ஒன்று உண்டு. கம்பராமாயணத்துக்கும் அந்த பாடலுக்கும் சம்பந்தம் இல்லையாயினும் கடன் கொண்ட நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன் என்ற அந்த பாடல் வரியை பலரும் கம்பரதே என்று குறிப்பிடுவதுண்டு. அது எப்படியாயினும் கடன் கொண்டார் நெஞ்சம் போல அவன் கலங்கியதாக அந்த பாடலை எழுதியவர் கூட அவன் கூற்றாக அன்றி தன் கூற்றாகவே எழுதியிருப்பார் என்பதுதான் இங்கு கவனத்துக்கு உரியது. உண்மையில் ராவணனுக்கு கடன்பட்ட அனுபவம் இருந்திருந்தால் ஒருவேளை அவன் கவலைப்பட்டிருக்க கூடுமோ என்னவோ என்று இலங்கையின் வேந்தர்களாக தம்மை கருதி கொண்டிருக்கும் ராஜபக்ஷ குடும்பத்தினருக்கு தாம் பெற்றிருக்கும் 51 பில்லியன் டாலர்களுக்கு மேலான கடன்கள் பற்றி எந்த கலக்கமும் இருப்பதாக தெரியவில்லை. மாறாக இன்னமும் எங்கெல்லாம் கடன்கள் வாங்கலாம் என்பதில் அவர்கள் மிகவும் தெளிவாகவே இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு கலக்கம் இருக்கத்தான் செய்கிறது. அதுதான் இந்த இலங்காபுரியின் அரியணையில் தாம் இன்னும் எவ்வளவு காலம் வீற்றிருக்கப் போகிறோம் என்பது பற்றிய கவலை. காலி முகத்திடலில் கோத்தா வீட்டுக்கு போ என்று தொடங்கிய ஆர்ப்பாட்டம் பின்னர் ராஜபக்ச குடும்பத்தினர் எல்லோரும் வெளியேற வேண்டும் என்று வளர்ந்து பரவலாகி வருவதை அவதானித்ததன் அடிப்படையில் பிரதமர் மஹிந்த ஆர்ப்பாட்டக்காரரை நேரில் சந்திக்க வரும்படி அழைத்திருந்தார். அந்த சந்திப்புக்கு செல்ல மறுத்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் பதிலாக ஒரு 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து அவற்றை நிறைவேற்றும்படியும் இதை தவிர உரையாட எதுவும் இல்லை எனவும் தெரிவித்திருந்தனர். 1, ஜனாதிபதி பதவி விலக வேண்டும். 2, பிரதமர் உள்ளிட்ட அனைத்து ராஜபக்ச குடும்ப உறுப்பினர்களும் பதவி விலக வேண்டும். 3, 19வது திருத்த சட்டத்தை மீள கொண்டு வருவதன் மூலம் ஜனாதிபதிக்கு இப்போதுள்ள அதிகாரங்களை கட்டுப்படுத்தல். 4, இடைக்கால அரசாங்கத்தை அமைத்து ஊழல் மோசடிகளில் ஈடுபட்ட ராஜபக்ச குடும்பத்தினர், ஏனைய அரசியல்வாதிகள் கொள்ளையடித்த நிதி சொத்துக்கள் என்பவற்றை மீளப் பெறுவதற்கான சட்ட நடவடிக்கைகளை எடுத்த. 5, 6 மாதங்களுக்குள் பொது தேர்தல், ஜனாதிபதி தேர்தல் ஆகியவற்றை நடத்துதல் என்ற இந்த 5 கோரிக்கைகளும் இந்த அரசினால் பாதிக்கப்பட்ட பரந்துபட்ட மக்களது மனநிலையை தெளிவுற பிரதிபலிக்கும் கோரிக்கைகள் என்பதில் எந்த ஐயமும் இருக்க முடியாது. தவிரவும் இலங்கை வரலாற்றில் இவ்வளவு தொடர்ச்சியாக ஆளும் அரசாங்கத்தை நிலைகுலைய வைக்கும் அளவிற்கான தாக்கத்தை தந்த, பரந்துபட்ட மக்களின் அபிமானத்தை பெற்ற இந்த இளைஞர் போராட்டம் போன்ற ஒன்று இதற்கு முன்பாக நடந்ததே இல்லை என்ற வகையில் இது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் பெற்ற போராட்டமும் கூட.
நாளுக்கு நாள் பெருமளவுக்கு மக்களின் ஆதரவினை பெற்று அகில இலங்கை ரீதியில் புது வரலாறு படைத்துக் கொண்டிருக்கும் போராட்டம் இது. ஆனால் இந்த கோரிக்கைகள் எவ்வளவுதான் இலங்கையின் அனைத்து மக்களதும் உணர்வுகளை பிரதிபலிக்கும் கோரிக்கைகளாக இருந்த போதும், முற்றுமுழுதான இலங்கை வாழ் மக்களதும் தேவைகளை முழுமையாக பிரதிபலிக்கும் கோரிக்கைகளாக இவை வெளிப்படவில்லை என்பதுவும் உண்மையே. ஒருவேளை மேற்குறித்த கோரிக்கைகள் எய்தப்படுமிடத்து மக்களது தேவைகளை அடிப்படையாக கொண்டோரும் மாற்றத்தை நோக்கி செல்வதற்கான வழியை அது திறந்துவிடும் என அவர்கள் நினைத்திருக்க கூடும். ஆயினும் அப்படியான ஒரு வளர்ச்சியை நோக்கி செல்லும் எந்த அடையாளங்களையும் இதுவரை அடையாளம் காண முடியவில்லை. உண்மையில் திட்டவட்டமான தமது விடிவுக்கான பாதை பற்றிய தெளிவான அரசியல் நோக்கமற்ற விதத்தில் திரளும் மக்களது போராட்டங்கள் இவ்வளவுதான் மக்களது ஆதரவை கொண்டிருந்த போதும் வெற்றி பெறுவது சாத்தியமில்லை என்பதற்கு பல வரலாற்று உதாரணங்கள் உண்டு. 1953 நடந்த கர்த்தால் நடவடிக்கை இதற்கு பொருத்தமான உதாரணமாகும். போராட்டத்தில் ஈடுபட்ட கிளர்ச்சிக்காரர்களுக்கு அஞ்சி அரசாங்கத்தின் மந்திரி சபை கடலில் தரித்து நின்ற கப்பலில் போய் ஒளிந்து கொண்டது. நாடு தழுவிய அளவில் உழைக்கும் மக்களின் கட்சிகளால் நடத்தப்பட்ட இந்த போராட்டம் இராணுவம் போலீஸ் துடையுடன் அடக்கப்பட்டது. போராட்டத்துக்கு தலைமை வகித்த இடதுசாரி கட்சிகள் போராட்டத்தை தொடரவும் அதிகாரத்தை கைப்பற்றவும் உறுதியற்று போராட தயாராக இருந்த உழைக்கும் மக்களை பின்வாங்க செய்தனர். தெளிவான அரசியல் நோக்கும் போராட்டம் விடுதலை என்பவை பற்றிய உறுதியான நிலைப்பாட்டையும் கொண்டிருக்காத மத்திய மற்றும் மேல்மத்திய வகுப்பினை சேர்ந்த தலைவர்கள் உறுதியற்று இருந்த வாய்ப்பை பயன்படுத்த அஞ்சி ஒதுங்கினர். விளைவு, இந்த பேரெழுச்சியின் பயனை சிங்களம் மட்டுமன்ற கோஷத்துடன் அரசியலில் இறங்கிய பண்டார நாயக்கா தனக்கு சாதகமாக்கிக் கொண்டார். கிளர்ச்சிக்கு காரணமான அடிப்படை பொருளாதார நெருக்கடி நிலைமைகள் மீதான மக்களின் கோபம் ஆட்சியில் இருந்த UNP மீதான கோபமாக மடை மாற்றப்படுகிறது. பண்டார நாயக்கா அடுத்த தேர்தலில் பிரதமராகிறார். புரட்சிகர வீச்சை கொண்டிருந்த உழைக்கும் மக்கள் அணி இனவாத கருத்தியலின் எழுச்சியோடு சிதறுண்டு போனது. இந்த ஆர்ப்பாட்ட போராட்டத்தை நடத்தி வரும் இளைஞர்கள் மத்தியில் இன்றைய அரசு, அரசாங்கம், அதன் பிற அங்கங்கள், அவற்றுக்குள்ளேயுள்ள இணைக்கும் பிணக்கும் என்பவை பற்றிய போதிய புரிதல் நிலவுவதாக தெரியவில்லை. அவர்களுக்கு அவற்றை புரிய வைத்து போராட்டத்தை நெறிப்படுத்தும் அரசியல் தெளிவும் அமைப்பாக்கல் திறனும் கொண்ட எந்த ஒரு அரசியல் அமைப்பும் அங்கு பலமாக இல்லை. நடக்கும் போராட்டம் பற்றி இப்படி குறிப்பிடுவது அது தவறு என்பதற்காக அல்ல. அவை இந்த போராட்டத்தின் போக்கில் அவசியம் தெரிந்து கொள்ளப்பட வேண்டியவை என்பதை வலியுறுத்துவதற்காகவே. உதாரணமாக, ஒருவேளை ராஜபக்ச குடும்பத்தினர் வெளியேறி 6 மாத காலத்தில் தேர்தல் நடத்தப்படுவதற்கான உறுதிமொழி வழங்கப்பட்டு விட்டால் எல்லாமே சரியாகிவிடும் என்று ஆகிவிடுமா? அப்படி இல்லை என்றால் எந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே இந்த கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன என்ற கேள்வி எழுகிறது. அப்படி ஒரு வேளை நடக்கும் என்று எடுப்பின் பெறப்போகும் அரசாங்கங்களும் இந்த வழியிலேயே திரும்பவும் செல்ல மாட்டாது என்பதை உறுதிப்படுத்த போவது என்ன என்ற கேள்வி எழுகிறது. இளைஞர்கள் மட்டத்தில் மட்டுமல்ல, வேறு அரசியல் மட்டங்களிலும் இந்த நிமிடம் வரை இவ்விடயம் பற்றி பேசப்படவே இல்லை. சந்திரிகா அம்மையாரது முதலாவது அரசாங்கத்தின் வருகை மைத்ரிபால சிறிசேன அவர்களிடம் கைமாறிய நல்லாட்சி என்று ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கையை மக்களிடையில் விதைத்த எழுச்சிகள் என்பவையெல்லாம் பழைய நிலைமைக்கு மீளவும் தம்மை இழந்த கசப்பான வரலாறு நம் முன் உதாரணமாக இருக்கிறது. இப்படியான ஒரு எழுச்சி நிலை பெறான ஒரு மாற்றத்தை தராமல் அழிந்துவிடக் கூடாது என்று கருதும் எவரும் இவ்வாறு சிந்திக்கவும் அதற்கேற்ற வழிகளை தேடவும் அவசியம் தமது கவனத்தை குறிக்க வேண்டும். 1000 வருடம் ஓய்ந்து கிடந்த பின் வாராது போல் வந்த மாமணியை தோற்போமா என்ற மகாகவி பாரதியின் இயக்கம் நம் எல்லாரிடையும் பற்றி பரவ வேண்டிய தருணம் இது. மாற்றத்துக்கான கருத்துக்களையும் திட்டங்களையும் மக்களிடம் எடுத்துச் செல்லவும் மக்களின் ஏகோபித்த தேவையை நோக்கி பயணிக்கவுமான ஒரு புதிய அரசியல் தலைமையை உருவாக்கவும் பல்ல சக்திகளாக இந்த இளைஞர்களது எழுச்சிக்கு ஆதரவாக செயற்படும் அரசியல் கட்சிகளோ, வேறு மக்கள் அமைப்புகளோ, தொழிற்சங்கங்களோ இதுவரை தம்மை இனம் காட்டவில்லை. மாறாக இந்த சந்தர்ப்பத்தினை வெறுமனே இருக்கும் பதவிகளுக்கு புதிய ஆட்களை மாற்றுவதற்காகவும் ஆட்சிக்கு வருபவர்கள் தன்னிச்சையாக கேள்விகளுக்கு அப்பாற்பட்ட அதிகாரத்துடன் செயற்படுத்துவதை கட்டுப்படுத்துவதற்காகவும் மட்டுமேதாக இந்த எழுச்சி போராட்டம் குறுகிவிடக்கூடாது என்பதில் அவர்களுக்கு அவ்வளவு அக்கறை இருப்பதாக தெரியவில்லை. இளைஞர்களது எழுச்சியை புரட்சிகரமான ஒரு விரிவான போராட்டத்துக்கான ஆரம்பமாக கொண்டு நாடளாவிய போராட்டங்களை வலுப்படுத்துவதற்கு பதிலாக அவற்றை ஒரு மாற்றுக்கான அரசியல் போராட்டமாக வளர்த்தெடுப்பதற்கு பதிலாக
வரும் தாராளவாத ஜனநாயக கோரிக்கைகளின் குரலாக பேணுவதிலேயே அனைத்து அரசியல் கட்சிகளும் கவனம் செலுத்துகின்றன. இப்போது ஜனாதிபதியும் பிரதமரும் தவிந்த அந்த குடும்பத்தினர் அனைவரும் பதவி விலகிவிட்டார்கள். ஜனாதிபதியும் பிரதமரும் தமது பதவியில் இருந்து விலகப் போவதில்லை என்று கூறி வருகிறார்கள். நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையை மற்றைய கட்சிகள் அனைத்தும் இணைந்து நிரூபித்தால் புதியொரு பிரதமரை கொண்ட நாடாளுமன்றம் உருவாக்கப்படலாம் என்று ஜனாதிபதி அறிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் கட்சியில் சஜித் பிரேமதாச அத்தகைய ஆட்சி ஒன்றுக்கு தான் தயார் இல்லை என்று அறிவித்துள்ளார். ஆகவே மஹிந்த ராஜபக்சவையோ அவரது குடும்ப உறுப்பினர்களையோ பதவியற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களாக்க முடியுமே அன்றி அவர்களை வீட்டுக்கு அனுப்புவதற்கான வாய்ப்பு குறைவு. தவிரவும் அப்படியொரு நாடாளுமன்றம் உருவாகினும் 19வது திருத்தம் நோக்கி பயணிக்கும் வாய்ப்பு கொண்டதாக அமைய வாய்ப்பிருப்பதாக இதுவரையான கட்சிகளின் போக்குகள் காட்டவில்லை. ஆக ஜனாதிபதி நாடாளுமன்றத்தை கலைப்பதற்கான காலம் வரைக்கும் இந்த நிலைமை இழுபடவே செய்யும். இலங்கையில் தற்போது செயற்பட்டு வரும் சிங்கள தமிழ் முஸ்லிம் மலையக மக்கள் மத்தியில் இயங்குகிற அவர்களை பாராளுமன்றத்தில் பிரதிநிதித்துவப்படுத்துகிற கட்சிகள் எவையும் இன்றைய நாட்டின் அரசியல் நெருக்கடி பற்றி மக்கள் நலன்சார் நிலைப்பாட்டில் இருந்து செயற்படுபவையோ முழுக்க முழுக்க மக்கள் ஜனநாயக அடிப்படையிலான ஒரு மக்கள் அரசாங்கத்தை நோக்கி செல்லும் நோக்கத்தை தம்மகத்தையே கொண்டவையோ அல்ல. மாறாக இந்த சூழலின் வாய்ப்புகளை இந்த நாடாளுமன்ற ஆசனங்களை பயன்படுத்தி ஓர் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தலாம் அல்லது அடுத்த தேர்தலுக்கு போகலாம் என்றே கருதுகின்றன. இந்த இடத்தில்தான் அரசு அரசாங்கம் என்ற விடயம் எமது கவனத்துக்கு அவசியமானதாக வருகிறது. ராஜபக்சக்களின் தலைமை என்பது வெறுமனே மக்களால் தெரிவு செய்யப்பட்ட தலைவர்களை கொண்ட ஒரு தலைமை மட்டுமல்ல. ஜனாதிபதி முதல் நாடாளுமன்றம், சிவில் நிர்வாகம், நீதித்துறை, காவல்துறை, இராணுவம் என்று அனைத்து துறைகளிலும் முழுமையான கட்டுப்பாட்டை கொண்டிருக்கும் ஒரு தலைமை. பெரும் நிதி மூலதனத்துடன் இயங்கும் மிகப்பெரிய உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்களின் நடவடிக்கைகளுடன் நெருங்கிய தொடர்புகளை கொண்ட ஒரு அணி அது. நாட்டின் நலன், அதன் வளர்ச்சி, மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துதல் என்ற அடிப்படை விடயங்களை விட நாட்டின் அனைத்து நடவடிக்கைகளையும் வணிக ரீதியான நடவடிக்கையாக மாற்றுவதில் அது மிகவும் தீவிரமாக இறங்கி வருவதுடன் அரசாங்கத்தின் மிகப்பெரிய நிதி முதலீட்டுடன் செய்யப்படும் அனைத்து வேலைகளையும் சட்டபூர்வமாக செய்ய வேண்டிய கேள்விப்பத்திர கோரல்கள் இல்லாமலே செய்யும் அளவுக்கு முழு நாடாளுமன்றத்தையுமே கட்டுக்குள் வைத்திருக்கும் அணி அது. உள்நாட்டு உற்பத்தி, வேலை வாய்ப்பு, தனிநபர் வருமான வளர்ச்சி என்பவை பற்றிய எந்த அக்கறையும் அற்ற தமதும் தனது சுற்றத்தினதும் செல்வத்தை வளர்த்து கொள்வதற்கான நோக்கத்துடன் மட்டும் இயங்கும் ஒரு அதிகாரம் மிக்க அணியாக அது இன்று வளர்ந்து விட்டுள்ளது. மட்டுமீறிய அதிகாரம், சட்டமீறல், நியாயம் கேட்பவர்களை ஊரங்கட்டுதல் அல்லது சிறையில் அடைத்தல் என்று தொடரும் போக்கினை கொண்ட ஒரு வகை லும்பன் அதிகார கும்பல் இது. இலங்கையின் ஆளும் வர்க்கமாக உள்ள தரகு முதலாளித்துவ மற்றும் அதை நோக்கி நகரும் உள்ளூர் பெருமுதலாளித்துவ அணியினருக்கும் இது பெரும் சவாலான ஒரு நெருக்கடியை தோற்றுவித்துள்ளது. இன்னும் சொல்ல போனால் இந்த குழு விரைவிலேயே இந்நிறுவனங்களையும் கூட தமது பினாமிகளின் பேரில் அபகரித்துவிடக்கூடும் என்ற அச்சம் அவர்களிடம் இருக்கவே செய்கிறது. ஆக இந்த நிலைமையில் மாற்றம் கொண்டு வர வேண்டுமானால் இக்குழுவினர் அரசியலில் இருந்து வெளியேற்றப்படுவதை தவிர அவர்களுக்கு வேறு வழிகள் இல்லை. ஆக ஆளும் வர்க்கங்களுக்கே ஆபத்தான இந்த குழுவின் வெளியேற்றம் அவர்களுக்கு அவசியமாக உள்ளது. அதிலும் இறக்குமதிக்கான வாய்ப்புகள் முழுமையாக இல்லாமல் போய்விட்ட நிலையில் வணிக முதலாளித்துவ வர்க்கத்துக்கு மூச்சு முட்டும் நிலைமை ஏற்பட்டுள்ளது. இறக்குமதிகளை நம்பி இயங்கும் உள்நாட்டு நிறுவனங்களுக்கும் அதுவே நிலை. இந்த நிலை பரந்துபட்ட அனைத்து மக்களையும் மிக மோசமாக பாதிக்க தொடங்கிவிட்டுள்ளது. ஆக இந்த அரசாங்கம், அதாவது ஜனாதிபதியும் அவரது தலைமையிலான நாடாளுமன்றமும் அரசை நடத்தும் முழு அதிகாரத்தையும் தனது கையில் எடுத்திருப்பதால் நாட்டின் முழு பிரிவினரதும் எதிர்ப்பை எதிர்கொள்கிறது. அதன் ஒரு உபவிளைவே இந்த இளைஞர்களது போராட்டம். அதுவே அவர்களுக்கு வளமைக்கு மாறான பெருமளவான ஆதரவு தொடர்ந்து கிடைப்பதற்கான காரணமும் கூட. இந்த நிலையில் நாடாளுமன்ற அரசியலில் மட்டுமே அரசியல் என்றும் அரசியல்வாதிகளுக்கு தேர்தல் காலம் தவிர வேறு காலங்களில் மக்களிடம் போக வேண்டிய அவசியம் இல்லை என்றும் கருதும் தமிழ் அரசியல்வாதிகள் மத்தியில் இப்போராட்டம் தொடர்பாக மாறுபட்ட கருத்துக்கள் நிலவுகின்றன. அரசியல் தலைவர்கள் தங்களை தமிழ் மக்களின் தரகர்களாக நினைப்பதால் தரகு லாபம் குறித்த காரணங்களால் அவை வேறுபடுகின்றன. நாட்டில் தோன்றியுள்ள நிலைமை எப்படி ஏகோபித்த மக்களின் குரலுடன் இணைந்து தங்களது அடையாளத்துடன் செயற்பட வேண்டும் என்பதை சாதாரண மக்கள் உணர்ந்திருக்கும் அளவுக்கேனும் அவர்கள் உணர்ந்திருப்பதாக தெரியவில்லை.
ஒடுக்குபவர்களுக்கும் ஒடுக்கப்படுபவர்களுக்கும் இடையிலான போராட்டம் ஒருபோதும் இரண்டு கனவான்களுக்கு இடையிலான கைகுலுக்கலாக நடப்பதில்லை. இந்த எழுச்சியும் நெருக்கடியும் ஒரு முழுமையான மாற்றத்தை, மக்களுக்கான அரசை உருவாக்கும் நோக்கிலான அரசியல் செயற்பாட்டை நோக்கி நகர வேண்டும். ஆம், மாற்றம் வெறும் நாடாளுமன்றம் என்ற அரசாங்கத்தில் நடப்பது இன்றைய சிக்கலை தீர்க்கப் போவதில்லை. பரந்துபட்ட மக்களின் நலனை பிரதிபலிக்கும் அரசாக அது மாற வேண்டும். இளைஞர்களது போராட்டம் இன்றைய வழியிலேயே தொடருமானால் ஒரே ஒரு மாற்றத்தை மட்டும்தான் இப்போதைக்கு அடையாளம் காண முடிகிறது. அதாவது, இதே சட்டம், இதே நீதிமன்றம், இதே இராணுவம், இதே போலீஸ், இதே நிர்வாகம் என்று எல்லாம் அப்படியே இருக்க, நாடாளுமன்றத்தில் சில புதிய முகங்கள் வந்து அமர்வது என்பதுதான் அது. புதிய மொந்தையில் பழைய கள்ளு என்பார்களே, அப்படி.